ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பின்ஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்திக்கோங்க, அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுடனுக்குடன் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு ரொம்ப நல்ல அட்டகாசமான காம்பினேஷன். நான் இன்றைக்கி ஆப்பத்து கூட பரிமாறிக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு கறி பண்ணுறதுக்கு மூணு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கி இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக விடலாம். வேகட்டும். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சுருக்கிற நம்ம மசாலா வறுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். டீ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். வாணலி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் மசாலா நமக்கு கறியாமல் கிடைக்கும். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா சிக்கன் பவுடர் ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன். இவ்வளோ சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். ஓகே, இப்போ வறுபட்டுடுச்சு. பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு மசாலாவோட. இப்போ நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, மாற்றிட்டு நான் இப்போ வாணலி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது காயட்டும், காஞ்சிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். நான் ஆஃப் ஸ்லைஸ் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து மீண்டும் அது சென்டரில் கட் பண்ணி கட் பண்ணுறது தான் ஆஃப் ஸ்லைஸ். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும் தக்காளி. ஓகே, இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அந்த வறுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வறுத்து சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை, அதுக்கப்புறமா கிரேவி ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நமக்கு. ஓகே, இப்போ இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த தண்ணியோடு சேர்த்து தான் இதில் சேர்த்துருக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சு. இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுவோம். நடுநடுவாக இதை கலந்து கொடுக்கணும். இருக்கட்டும், இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு பார்க்கலாம். ஓகே, மேலே எண்ணெய் மிதந்து கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடியாகிருக்கு நம்ம உருளைக்கிழங்கு கறி. இப்போ கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே சூப்பரான நம்ம உருளைக்கிழங்கு கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் வாட்டரை சேர்த்து இன்னும் கொஞ்சம் கிரேவியை லூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கன்சிஸ்டன்சியில் போதும்னா ஓகே இதுவே போதும். நான் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்பின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லது ரெசிபியோட சந்திக்கிறேன். பை பை.